வாழைப்பழம் பயன்படுத்தி ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் நான் இப்போ ரெண்டு வாழைப்பழங்கள் எடுத்திருக்கேன் அதை இப்போ தோல் உரிச்சிட்டு ரஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு எந்த வகையான பழமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நல்லா பழுத்து கனிஞ்ச பழமா எடுத்துக்கங்க கொஞ்சம் காய் மாதிரி இருந்ததுன்னா அது வேணாம் ஸோ நல்லா கனிஞ்ச பழங்களை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்ததா ஒரு கடாயில கால் கப் ரவை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே லேசா வறுத்து விட்டுருங்க ரவை ரொம்ப நிறம் மாற தேவை கிடையாது லேசா வறுபட்டு லேசா வாசம் வர ஸ்டார்ட் ஆகும் லேசா நிறம் மாற ஸ்டார்ட் ஆகும்ல அந்த மாதிரி வந்தா போதும் பாருங்க இப்ப சூப்பரா வறுப்பட்டு வந்திருக்கு இப்ப இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க இப்ப அதே கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்த வாழைப்பழங்களை மெது மெதுவாக உள்ள சேர்த்துருங்க இதே நெய்யில் நீங்கள் நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துட்டு கூட வாழைப்பழங்கள் சேர்க்கலாம் முந்திரி அண்டு பாதாம் இந்த மாதிரி என்ன நட்ஸ் சேர்க்குறீங்களோ அதை வறுத்து எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காமல் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு குறைவான தீலையே இந்த நெய்யில் லேசாக கலந்து விட்டு எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த கனிஞ்ச பழம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே சேர்க்குறேன் இல்லைனா இதை லேசாக நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் பால் சேர்க்கலாம் நான் சரியாக ரெண்டு கப் நல்ல காய்ச்சி எடுத்து பால் எடுத்துருந்தேன் அதை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு குறைவான தீலையே அந்த வாழை பழங்களை லேசாக மேஷ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூன்ஸ் ஸ்பேச்சுலா என்ன கரண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு லேசாக இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப மாவு மாதிரி மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஓரளவுக்கு பழங்கள் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ இதில் நம்ம ஆரம்பத்தில் வறுத்து எடுத்த ரவை இருக்கலை கால் கப் அளவுக்கு அதை உள்ள சேர்த்துறலாம் கூடவே தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்க்கணும் நார்மலான தேங்காய் துருவலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அந்த பால்லையே அந்த ரவை நல்லா வெந்து அந்த பால் எல்லாம் வத்தி இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இப்ப இதுல இனிப்புக்காக நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அதை சேர்த்துக்கங்க ஒயிட் சுகர் வெள்ளம் நாட்டு சர்க்கரை எதுவா இருந்தாலும் ஓகேதான் நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்புகளையும் உள்ள சேர்த்துறலாம் கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதுல நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்கல ஸோ என்ன நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது சேர்க்குறமோ அந்த கலர்ல இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் பார்க்க அழகாக வேணும் அப்படின்னா இதில் நீங்க கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்க்குறேன் வீட்டில் செய்யும் போது ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நாட்டு சர்க்கரை வெள்ளத்துல எல்லாம் லேசான ஒரு உப்பு சுவை இருக்கும் அதனால நான் உப்பு சேர்க்கலை நீங்க சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரொம்ப சுலபமாக வாழைப்பழம் ரவை அண்ட் பால் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான் ரொம்ப சூப்பராக செஞ்சிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ